நான் தின முடியாது. டேய், இந்த காஞ்சி ரொட்டி டெய்லி கொடுத்துட்ருக்கீங்களா? நீங்கள் நான் திரு என்ன தின முடியாது. இங்கே பாடுறேன், அந்த காலத்தில் பீரங்கி தயாரிக்கிறப்ப குண்டு சரியாக வெடிக்குதான் பார்க்க குண்டோட சேர்த்து அவனுங்களையும் வச்சு வெடிப்பானுங்களா? காமெடியா இல்லை? அப்போ குண்டு தயாரிச்சவனை எதோட கட்டுவானுங்க? தலையை கட்டுவாங்க. நான் இங்கே காட்டு கற்று கட்டிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் குண்டு பீரங்கி குத்தாடி பேசிட்டு இருக்கீங்க. டேய் வரதோ, என்னால் முடியலடா, நான் சின்ன வயசுல இந்த சப்பாத்திலாம் சாப்பிட மாட்டேன்டா. டேய் இங்கே இதுதான் கிடைக்கும், முடிஞ்சா சாப்பிடு, இல்லை இதையும் சேர்த்து அவன் சாப்பிடுவான். சாப்பிடு செய்வீங்களா நீங்கள்? ஒரு பங்கு மிச்சம். துப்பாக்கி டேஞ்சரா துப்பு கொடுக்க டேஞ்சரானா? துப்பு கொடுக்குறதான். நம்ம எதிரிங்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதே தப்பு, துப்பாக்கியோட துப்பு கொடுக்குறது மகா தப்பு. வாங்கின எனக்கு தாங்க தெரியாதா? ஒரு திருடன் கிட்ட இருந்து இன்னொரு திருடன் தூக்கிட்டு போயிருக்கான், இதில் தப்பு என்ன ரைட் என்ன? அடுத்த தடவை ரைட்டா தப்பான்னு சாய்ஸ் கொடுத்தா ரைட்டா முடிவெடு. ரைட்டா? வெடிகுண்டு துப்பாக்கி பீரங்கி இந்த மாதிரி ஆயுதம்லாம் மனுஷன் தோத்து போனதோட அடையாளம் பிரதர். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். போதாமா? முறைக்காம தண்ணி கிடைக்குமா? இந்த பார்ட்னர் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப. சலீல் சௌத்ரி மியூசிக்னா அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி இந்த பாட்டு பாடிக்கிட்டுருக்கேன். அப்படியே எனக்கும் பிடிச்சி போயிடுச்சு. கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ஒரு பக்கம் சலீல் சௌத்ரி, இன்னொரு பக்கம் கன். வீட்டு வாசலில் போகன் வில்லா, சிலோன் ரேடியோ. எதிர்பார்க்காத நேரத்தில் என்னை கட்டிட்டு பாடுற எங்கள் அம்மாவோட அந்த குரல். அழியாத குழந்தைகள் தானே? அம்மா கூட நானி பாரடைஸ்ல பார்த்த படம். அம்மானா ரொம்ப இஷ்டமோ? ஏன், உங்களுக்கு பிடிக்காதா? இந்த பாட்டில் ஒரு அழகான வரி வரும். இணைந்த வாழ்வில் பிரிவும் இல்லை, தனிமையும் இல்லைன்னு. அப்ப மட்டும் அம்மா குரல்ல சொல்ல முடியாத ஏதோ ஒரு சோகம் ஒட்டிருக்கும். அப்பெல்லாம் என்னை இருக்க கட்டிப்பாங்க, அதுக்கு அர்த்தம் அந்த வயசுல எனக்கு புரியல. எனக்கும் அப்போ புரியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரசித்த பாட்டே நீங்களும் ரசிக்கும் போது